எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ராம்சேட்டு இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். அக்ஷயகுமார், ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ் இவங்க தான் வந்துட்டு இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயினாக பண்ணுறாங்க. அக்டோபர் 25 தீபாவளியை பின்னிட்டு, தீபாவளிக்கு பின்னால் அந்த படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் வர்ற படம் இது தீபாவளிக்காக. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் அண்டு ஹனுமன் சீதா இவங்களுடைய ஸ்டோரியை வச்சு அட்வென்ச்சர் படமாக பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லரை பார்த்தா செம்மையாக இருக்குது. குறிப்பாக நம்ம நாசர் படத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம தமிழுக்கு ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் தமிழ்லேயும் வருது, ராமர் பாலம் அப்படிங்கிற பேரில் படம், பார்க்க வேண்டிய படம். ராமருடைய ஸ்டோரியை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கிறாங்க போல் அப்படி தான் தெரியுது. பட் ரொம்பவே மேக்கிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா ட்ரெய்லர் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தசாரா. இது வந்து நம்ம நானி நடித்து வெளியே வர இருக்கிற படம். இந்த படத்துக்கு நம்ம சனாதா மியூசிக் பண்ணுறார், சந்தோஷ் நாராயணன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அவங்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அந்த டீம்ல இருந்து, தசாரா டீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கதாபாத்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்தும் சொல்லி புதுசாக ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மா, ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் இந்த போஸ்டர்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரதீப்போட நடிப்பில் வெளில வர இருக்கிற லவ் டுடே. இந்த படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் பச்சை இலை அப்படின்னு ஒரு பாட்டு வெளியிட போறதா நேத்தே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலீஸ் ஆகி இருக்குது. பாட்டு கேட்குற மாதிரி எனக்கு ஒன்றும் சரியில்லை. இந்த படத்து யுவன் மியூசிக் அப்படிங்கிறத தான் என்னால் நம்ப முடியல. என்னமோ ஒரு பாட்டை போட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டு கொடுத்த மாதிரி தெரியுதே தவிர பாட்டில் பெருசாக என்ன வந்து இந்த பாட்டு ஒன்றும் இம்பாக்ட் பண்ணல. படத்தில் ராதிகாலாம் இருக்கிறாங்க போல். ஸோ பிரதீப் இந்த பாட்டில் இருக்கிற, யோகி பாபுலாம் அந்த பாட்டில் இருக்கிறார் போல. பாட்டு வந்து இப்போ வந்துட்டு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் கேட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து நம்ம தலைவருடைய ஜெயிலர். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்துட்டு ரேப் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் அநேகமாக தீபாவளிக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு பிறகு அவர் என்னென்ன படம் பண்ண போகிறாருங்கிறத நம்ம வீடியோவில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நேரம் கிடைச்சது அப்படின்னு அந்த வீடியோ பாருங்கள். இந்த படம் நம்ம நெல்சனோட டைரக்ஷனில் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தலைவர் வந்து இந்த படத்தில் வெயிட்டான ஒரு ரோல், ரெண்டு கெட்டப்பில் படத்தில் வர போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. சரியாக தெரியல, அஃபிஷியல் தகவல் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.